நான்தா தெரியும் சார் தெரியும் அந்த போக்கத்தவதானே உங்களை ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னது ஆமா காரணமே இல்லாம அங்க போ இங்க போன்னு சொல்லிருப்பாளே ஆமாயா சார் எனக்கு ஒரு சந்தேகம் கேளியா நான் ஒரு ஏட்டன்னு கூட பார்க்காம அந்த பொம்பளை பாட்டுக்கு வாயா போயான்னு கூப்பிடுதே அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும் யோ இப்ப நீ வரல விட்டுட்டு போயிடுவேன் சார் எனக்கு உண்மை தெரியாம நான் இதுல ஏற மாட்டேன் சார் யோ வாயா ஐயோ சார் சார் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அது உங்களை எப்ப பார்த்தாலும் வாயா போயான்னு கூப்பிடுறாளே அந்த அர்த்தத்துல தானே ஏண்டா இல்லாத அர்த்தத்தை நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற சார் இந்த காம கொடூரர் கூட நான் வேலை பார்க்க முடியாது இவனுக்கு நைட் டியூட்டி போடாது நீ ரொம்ப யோகியம் வாயா என்ன பத்தி தெரிஞ்சிருச்சோ பூட்டை நல்லா இழுத்து பாருங்க சார் வாயா போலாம் அங்க ஒரு வண்டி ரொம்ப நேரமா நிக்குது சார் ஏன் அங்கேயே நிப்பாட்டிருக்கா யோ வாயா யோ முன்னதாயா வாயா வாடானா நிறுத்து 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 இவ்வளவு மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா யோ இங்க இருந்து கோத்துக்கிட்டு செக் போஸ்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும் ஹாஃப் அன் அவர் மேடம் மூர்த்தி மேடம் வண்டி எடு ரவி மேடம் பாடி பக்கத்துல யாரும் போகாம பாத்து ஓகே மேடம் டேய் உண்மையை சொல்றா சொல்றானா சார் கடத்த போறேன்னு சொன்னா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன் ஆனா இப்படி உண்மையிலே செய்வேன்னு எதிர்பார்க்கல சார் டேய் விளையாட்டுக்கு சொல்றேன் அது இதுன்னு சொல்லாத கடத்த போறேன்னு சொன்ன பிறகு இடத்த சொல்லாம இருப்பாங்க சொல்றா உண்மையிலேயே தெரியாது சார் ஹலோ மேடம் அந்த பொண்ணோட போட்டோ அவன் எழுதுன கவிதைலாம் எவிடன்ஸா கிடைச்சிருக்கு மேடம் இதை வச்சு பார்க்கும்போது அவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா அவன் ரூம் மெட்டீரியல் கூட சொல்லிட்டு போயிருக்கான் கடத்த போறதா ஆமா மேடம் கன்ஃபார்மா அவன் தான் பண்ணியிருப்பான் சார் என்ன சார் சரியான ஓட்டவாயா இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகிறது நான் எப்ப எஸ்ஏ ஆகிறது இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அவ ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவா போனது மட்டும் இல்லாம இந்த கோத்தகரி குளிர்ல குவார்டர் அடிச்சுட்டு ஏன் உச்சி மண்டையில சிறுங்குது அப்படின்னு டான்ஸ் வேற போடுவா ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கடிச்சு ஓட்டிட்டு அப்படி என்ன பண்ணா என்ன பண்ணா நான் கேக்குறீங்க என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை சொல்றேன் கேளுங்க சொல்லு ஒண்ணு இல்ல ஒரு தடவை ஒரு நிமிஷம் லேட்டா வந்த ஒரே காரணத்துக்காக 8 மணி நேரம் சார் லாக் அப்ல வச்சு குமரு குமரு குமரி இருக்கா அவ போலீஸா அவ பொறம்போக்கு போக்கத்தவ சார் போக்கத்தவனா போக்கத்தவனா போக்கத்தவதான் சார் செல்லு ஆஃப் பண்ணவே இல்லை ஐயோ இப்ப நான் பேசுனது மொத்தமும் கேட்டிருப்பாளு ஐயோ என்ன குனிய வச்சு குமர குமர அடிப்பாளு ஆட்ட வேற போற அதையும் கேட்டு தொலைச்சிருப்பாயா சரி சரி மேடம் சார்ஜா மாளிகை சார் என்ன திக்குது ஐயோ மேடம் மேடம் இல்ல மேடம் ஒரு ஆர்வத்தில் பாட்டு பாட்டு அப்பெல்லாம் கூப்பிடாதீங்க மேடம் அப்பெல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க என் குடும்பம் ரொம்ப பெருசு தெரியுமா எது பாருங்க சித்தப்பாலாம் இருக்காதீங்க மாமாவை இழுக்கிறீங்க மேடம்
மேடம் ஐயோ, அவங்க எல்லாம் பழைய பரம்பரைங்க, தூரத்து சொந்தம், அவங்கள வேற எடுக்கிறீங்களே. என்னது பையனா? வேணாம் மேடம், எனக்கு மான ரோசெல்லாம் இருக்கு. என்ன மேடம்? மேடம் இந்தாங்க உங்க போன் ஆறிடுச்சு. ஹூ வா, அக்யூஸ்ட் பிடிக்க போலாம். இவரே அக்யூஸ்ட், இவர் அக்யூஸ்ட் பிடிக்க போறோம். அங்க என்னயா? ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் தனியா புலம்ப விடுங்க. வாயா, ஏன் இப்படி பண்றீங்க? சுந்தர், மேட்டுப்பாளையம் போற எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க, ஒரு வண்டி விட்டுறாதீங்க. அடி பலமும் பின்னி எடுத்துட்டேன். ஆம்பளை உனக்கு பரவாயில்ல, பொம்பளை அவங்கள கூட அடிச்சான். அங்கதான் அடி இடி மறுஞ்சி அட்டையா, ஒவ்வொரு பாட்டையும் புளிஞ்சு எடுத்துட்டேன். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒன்னு சொல்லிட்டு சரி, அல்லது சிரிச்சிட்டு சொல்லு. சார், ஐ ஆம் வெரி ஹாப்பி சார். பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டானுங்க, என்னைக்கோ என் கையால அடி வாங்க வேண்டியது சார். அவனுக்கு கொஞ்சம் முந்திட்டானுங்க, இட்ஸ் ஓகே. அவன் கையால அடி வாங்கினா ஒன்லி ஹாஸ்பிட்டல், நான் அடிச்சா மர்டர் சார், மர்டர். என்ன, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தேன்னு வைங்க, கொஞ்சம் ஜீப்பை அப்படியே ஓரமா நிறுத்திட்டு அவ அடி வாங்குற கண்குள்ளா காட்சிய அப்படியே ரசிச்சு சிரிச்சிருப்பேன் சார். அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தத்தை விடுங்க, நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க, நல்லா சிரிங்க சார். சார் சார், என்ன சார் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்க லுக் விடுறீங்க? ஏன் சார், அவங்க அங்கேந்து இங்க வந்தாங்கல்ல, ஒரு சிக்னல் காட்டியிருக்கலாம்ல, நீங்க எங்க காட்ட போறீங்க? நீங்க கோத்து விட்டுட்டு கூத்து பாக்குற பரம்பரை தானே நீங்க, நானே சமாளிக்கிறேன். மேடம், உங்களை பத்தி தான் நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். பெருமையோட பேசுன எருமை. நல்லா கம்பேர் பண்ணு. ஐயோ, ஒரு அக்யூஸ்ட் இப்படி கூட்டு போனா பரவாயில்ல, ஒரு ஏட்டுனா என்ன போய் இப்படி கூட்டு போறால படுபாதகி. இது கொஞ்சம் ஓவர் தான் ஏட்டையா. உனக்கு தெரியுது, ஆனா அந்த போக்கத்தவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. அந்த அம்மா ரொம்ப நல்லவன்னு கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றேன், அப்புறம் அவன் நல்லவளா கெட்டவளான்னு டிசைட் பண்ணிக்க. ஒரு நாள் அப்படித்தான் விபச்சார விடுதிக்கு போயிருந்தேன். விபச்சார விடுதியா? ஏன் மேல தவிர, அங்க போனா செவப்பு செவ்வா புள்ளைங்க பஞ்சாபடியே பாக்குறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பச்சை சீலை கட்டி நம்பர் போல ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அத பார்த்தவன ஊர் பாசம் வந்துரும்ல. வந்த உடனே அந்த புள்ள கிட்ட போய், ஆதா உன் போன் நம்பர் கொடுன்னு கேட்டேன். கொடுத்தாளா? கொடுத்தா. மிஸ்டு கால், மிஸ்டு கால் மிஸ் ஆக கூடாதுன்னு ஒரு போனை போட்டேன். அத இந்த படுபாவி பார்த்துட்டா. அப்புறம் அப்புறம் என்ன, நான் ஒரு ஏட்டுன்னு கூட பார்க்காம என்கிட்டயே 1000 ரூபாய் மாம்பழம் வாங்கிட்டாயா? ஐயோ, ஏன் ஏட்டையா, அந்த அம்மாவை பத்தி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அந்த மேலிடம் வச்சிருக்கிறதே இந்த அம்மாவை தான். இது ஓவர்லயும் ஓவர் ஏட்டையா. ஆமா, இது உனக்கு தெரியுது. என்ன போன் வருது? ஹலோ சார், சொல்லுங்க சார். நீ அந்த பொம்பளைய பத்தி சொன்னது பாக்கி டாக்கில எல்லாத்துக்கும் கேட்டு. ஐயோ, அப்படியா? வேலை போயிருன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், தயவு செய்து இதெல்லாம் போட்டு கொடுத்துடாதீங்க சார். இல்ல சார், போட்டு கொடுக்கறது உங்க பிறவி குணம், அதனால சொல்றேன் சார், வச்சிடறேன் சார். சொல்லுங்க மகேந்திரன். போட்டு கொடுத்துட்டானோ? ஐயோ. யோ, வண்டி நிறுத்திய எப்படி? அம்மா, அவன் விலங்க அவுத்துடியா? யோ, விடியா. அம்மா, எதுக்கு இறக்கி நீங்க? ஏயா, நான் மேலதிகாரியை வச்சுக்கிட்டு இருக்கனா? இல்லம்மா, மேலிடம் உங்களை நல்லபடியா வச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ரோல் ஆகி ஒன்னு சுட்டே கொண்டுடுவேன். ஐயோ, என்ன கண்ணெல்லாம் தூக்குறீங்க, இதுக்கெல்லாம் வேற இடம் இருக்குமா? தயவு செய்து உள்ள வச்சிருங்க.
நாளை காலையில 6 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல இருக்க. அதான் உனக்கு பனிஷ்மென்ட். எடிய வண்டிய. அம்மா அம்மா ஐயோ ஐயோ நடுக்காட்டில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன இதுகளுக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க? இதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ